ஒரு படைப்பு எந்த நோக்கத்தில் உருவாக்கப்படுது, அந்த நோக்கம் சமகால அரசியல் சூழலை பேசுது, இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற பிரச்சனையை பற்றி பேசுது, அந்த பிரச்சனையுடைய உண்மைத்தன்மை பற்றி பேசுது. அந்த உண்மையை நீ பேசாத, நீ பேசினா இங்க கலவரம் வரும், கலவரம் வர்றது மூலமா நீ தான் குற்றவாளி, நீ தான் தப்பு, சும்மா இருந்த நீ தான் சொரிஞ்சு விட்ட, சொரிஞ்சது மூலமா அவனுக்கு அறிப்பிடுது, அவன் வந்து வெட்டிட்டான். பாவம் அந்த சின்ன பையன், வெட்டுப்பட்டவும் கிடையாது, வெட்டினவன், பத்து பேர் வெட்டினால அவன் தான் பாவம். ஏன்னா அவனுக்கு ஒண்ணுமே தெரியாதியா. அப்ப இந்த பிரச்சனையை, இந்த பெர்ஸ்பெக்டிவ தொடர்ந்து ஒருத்தர் முன்வைக்கிறப்போ, இப்ப அதுக்கு எதிராக ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்து நம்ம முன்வைக்க வேண்டிய தேவை இருக்கு, ஒரு நரேட்டிவை சேஞ்ச் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. இந்த நரேட்டிவே பேசக்கூடாது, நீ இந்த மொழியில் பேசக்கூடாது, நீ இப்படிதான் என்கிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னா எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை. நான் எப்படி பேசணுன்றது நீ யார் டிசைட் பண்றதுன்னு நான் கேட்கிறேன். நான் இன்னும் எத்தனை காலம் எனக்கு குரலா நீ இருக்க போற, இருப்போம் என்ன ஏமாத்திட்டு இருக்க போற, இது யாருடைய குரல், என்னுடைய குரல், எனக்கு வலிக்குது நான் பேசுறேன், என்ன வந்து இந்த ஊர் விட்டு நீ வெளியே போக சொல்லியிருக்கு நான் பேசுறேன், என் பிரச்சனையை நான் பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாருன்னு நான் கேட்கிறேன். அப்படி சொல்றது மூலமா உங்க கோவம் வருதுன்னா அப்ப நீ தானே முதல் குற்றவாளியே. நீ அப்ப உங்க குற்றத்தை ஒப்புக்கொண்டு உன்னை சரி செய்வதற்கு நீ முயற்சி செய்ய சொல்ற, உன்னை எப்படி நீ சரி செஞ்சுக்க போறேன், அப்படி சரி செய்வதற்கு மனம் இல்லாம ஒரு எழுத்து உன்னை கலக்கமடைய செய்யுதுன்னா அப்ப நீ எவ்வளவு பெரிய பிரச்சனைக்குள்ள இருக்கிற நீ பாத்துக்கோ. உன்னால ஒரு எழுத்து உன்னால எடுத்துக்க முடியல, ஒரு படைப்பு உன்னால வந்து ஏத்துக்க முடியல, படைப்பு தான், படைப்பு தான் என்னை வந்து உனக்கு எதிராக தூண்டுது அப்படின்னு சொன்னா, அப்ப இத்தனை காலம் உன்னை யாரு வந்து இந்த சாதி மனநிலையில இருந்து இந்த வக்கிர மண்ணில உன்னை வச்சிருந்தது, யார் உன்னை வந்து அப்படியே ஒரு பதியம் போட்டு வச்சிருந்தது, இன்னைக்கு நீ பிரேக் ஆகி வெடிக்கிற நீ. ரொம்ப முக்கியமான கேள்வி, இந்த கேள்வியை நம்ம எப்படி பொதுவெளியில கேட்க போறோம், இந்த டிஸ்கஷன் எப்படி ஆரோக்கியமா கொண்டு போக போறோம் அப்படின்றது இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன்.